திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். அஞ்சலி சர்ச்சைக்கு பேர் போன நடிகைகளில் முக்கிய இடம் வைத்தவர். ஆரம்பத்தில் அவர் வந்து தெலுங்கிலிருந்து வந்தவர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு நடிகைகள் வந்து அனாதைகளாக இருப்பார்கள். அதாவது ஒன்று தவறான வழியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஆந்திராவிலேருந்து சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே நம்ம ஆளுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். நடிக்கணும் எல்லாத்துக்கும், அப்போ தான் நடிக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவான். அப்படி கூட்டி வந்த இவர்கள் ஒருவர் தான் அஞ்சலி. அவர் ஆரம்பத்தில் படங்களில் நடிக்க ஆரம்பித்த பொழுதே சினிமாவை பற்றிய நல்ல நுணுக்கங்களை தெரிந்து கொண்டார். அஞ்சலிக்கு ஒரிஜினல் அம்மா கிடையாது, சித்தி என்று ஒருவர் வைத்திருந்தார். சித்திங்கிறவர் எதுக்கு, நல்லா பட்டு போடவை, நல்லா திங்கணும், திரும்பி பார்த்தா ஜூஸ் கிடைக்கணும், பெரிய பங்களா வாழ்க்கை, கார், ஏசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தி இருப்பாள். கேட்டால் இல்லைங்க, நான் அம்மா கிடையாது, சித்தி அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவார்கள். அஞ்சலியும் அப்படியே ஒரு லுக் விட்டுக்கிட்டு நான் செஞ்சு ஒழிஞ்சு போ, நமக்கும் ஒரு சேஃப்கார்டு வேணும்ல அப்படின்னு சொல்லார். ஆரம்பத்தில் களஞ்சியம் என்ற ஒரு இயக்குனர் படத்தில் அஞ்சலி நடித்தார். அஞ்சலி நடிக்கும் பொழுதே அந்த சித்திகாரி வந்து என்ன மரபணுன்னு கஞ்சா களஞ்சியத்தை அழைப்பார். அதுமாரி வாடி போடி என்று தான் அஞ்சலி களஞ்சியம் அழைப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் படங்கள் ஓட ஆரம்பித்ததும் களஞ்சியத்துக்கு மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சிது. அப்போ உஷாராகி வருவங்க நடிகர்கள் எப்படின்னா, உச்சக்கட்டத்தில் இருக்கிற இயக்குநர்கள் கூட அந்த உறவு தொடரும். மார்க்கெட் அடிக்க முடிஞ்சால் அதான், எனக்கு மார்க்கெட் இல்லை உனக்கு என்ன முடிஞ்சு அஞ்சித்தி களஞ்சியத்தை கழட்டி விட்டுவிட்டார் அஞ்சலி. அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போனார். ஆந்திராவில் வெங்கடேஷை கைக்குள் போட்டுக்கொண்டார். அங்கு பல படங்களில் நடித்து வந்தார். அப்புறம் தமிழில் மார்க்கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஹரி, இயக்குனர் ஹரி போய் ஒரே ஒரு படத்துக்கு டான்ஸ் ஆடியான்னு கேட்டார். ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார் அஞ்சலி. அதற்கு பிறகு இங்கு வந்த பிறகு தேவாவின் உறவு தம்பி பையன் நடிகர் ஜெய், அவருடன் ஐக்கியமானார் அஞ்சலி. அஞ்சலியும் ஜெய்யும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டில் காலி பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேரும் குடிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அஞ்சலி ஒரு படத்தில் வெளியூரில் படப்பிடிப்பில் இருந்தார். அஞ்சலியை கூப்பிட போன இடத்துல டைரக்டரையும் போட்டு ரெண்டு சார்ஜ் ஆகிட்டார். நீ எதுக்கு அஞ்சலியை போய் நீ நாங்கிற, நீங்கள் நாங்கன்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் சண்டையெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு இவர் ஜெய் என்ன பண்ணார், போதை ரொம்ப அதிகமாகி ஃபங்க்ஷன்லாம் போதையுடன் தான் வந்தார். போதையோட போனதுனால பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது காரு ஆக்சிடெண்ட் ஆகி அது போலீஸ் கேஸ் ஆச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தார் அஞ்சலி, இந்த பாரு குடி ஒரு கண்ட்ரோலில் இருப்பான்னு கேட்டால் கேட்கல. இதனால் ரெண்டு பேருக்கும் பிரிவு ஏற்பட்டது. திருவான்மியூர் கொட்டிவாக்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ளாட்டு வாங்கினாங்க, தனித்தனி ஃப்ளாட்டு. இப்போ அஞ்சலி அந்த ஃப்ளாட்டை வித்துட்டாங்க, இவர் ஜெய் மட்டும் அந்த ஃப்ளாட்டை வச்சுருந்தார். காதல் ஜோடிகள் பிரிந்தவுடன் அந்த ரெண்டு ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டை அஞ்சலி வித்துட்டு போயிடுச்சு. இப்போது தெலுங்கில் நல்ல ஓட்டம் அஞ்சலிக்கு, ஏன்னா தெலுங்கு படாதிபரின் கண்ட்ரோல்லையே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தமிழிலும் வந்து சமுத்திரகனி சிவாரசில் இரண்டு படங்கள் நடித்தது. அதற்கு பிறகு சமுத்திரகனியும் போட்டு கொடுத்துட்டு அஞ்சலி டைரக்டர் போய் தயாரிப்பில் போய், ஏமா அஞ்சலி நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கணும்னா அப்படியா, கதையை டைரக்டர் சமுத்திரகனிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, டைரக்டர் சமுத்திரகனி சொன்னார்னா ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், அஞ்சலி சமுத்திரகனியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா சமுத்திரகனி நல்ல கதை நுணுக்கம் தெரிந்தவர். அந்த அடிப்படையில் அஞ்சலி நடிக்கிற கதையை தேர்வு செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார் சமுத்திரகனி. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதான், அந்த மாதிரிலாம் இருக்குதான் செய்யும், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சென்னையில் தமிழில் நடிக்கிற படங்களுக்கு சமுத்திரகனி, அங்கே தெலுங்கில் நடிக்கிறவங்களுக்கு அங்கே வேறு தயாரிப்பாளர் நடிகர் இருக்கலாம். எனவே தமிழில் பாதினாலும் தெலுங்கில் பாதினாலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அஞ்சலி. ஆனால் அஞ்சலி புத்திசாலி தினமாக ஹைதராபாத்தில் சொந்தமாக பங்களா வாங்கிட்டார். நேர்கொண்ட பார்வை தெலுங்கில் தயாராகிற பொழுது கதாநாயகன் பவன் கல்யாண் சிபாரிசின் பேரில் முக்கியமான பாத்திரத்தில் அஞ்சலி நடித்தார். ஒரு கதாநாயகர் வந்து சிபாரிசு பண்ணுறாரு ஒரு நடிகைன்னா என்ன அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த அடிப்படையில் இப்போ பவன் கல்யாண் நடிக்கிற படங்களுக்கு அஞ்சலியை சிபாரிசு செய்ததோடு தன்னுடைய நடிகர் நண்பர்களிடையும் எப்பா அஞ்சலி நல்லா நடிப்பாப்பா, அவன் சான்ஸ் கொடு என்று பவன் கல்யாண் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து கவர்ச்சி கோதாவில் குதித்த ஓவியா. ஓவியா சென்னையில் எங்கெங்கே பப்பு இருக்குது, நைட் கிளப் இருக்குது,
எல்லாம் நல்ல அறிந்தவர் போவியா. அங்கு போகக்கூடியவர், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்பவர், அதேமாரி மகாபலிபுரத்துக்கும் அடிக்கடி போகிறவர் ஓவியா. அது பற்றி தகவல் வரும்போதெல்லாம் அதை கண்டுக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, யார் எந்த ப்ரொடியூசரு யார் கதாநாயகிங்கிறதெல்லாம் அவர் கேட்குறதே இல்லை. காசு வருதா நடித்தோமா என்று இதாக இருப்பவர். கல்யாணம் எப்போங்க பண்ணி போகிறீங்கன்னு ஓவியாட்ட கேட்டது, கல்யாணமா எனக்கு இது கல்யாணம், நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சினிமாவை தான் நடிக்கிறது தான் என்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கேன், கல்யாணம்லாம் கிடையாது என்று ஓப்பனாக சொன்னவர் ஓவியா. அது மட்டும் இல்லை, பார்க்கக்கூடாத இடத்தில் பச்சை கூத்தி கொண்டவர் ஓவியா. அதுவும் ஒரு டைப்பான ஒரு செக்ஸியான இதை பச்சை கூத்தி கொண்டவர் ஓவியா. அதையும் புகைப்படமாக வெளியிட்டார் ஓவியா. அவர் யார் யாருடன் நடித்தாரோ அத்தனை நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் ஓவியா. ஏமா நீ இத்தனை நடிகர்களோட கிசுகிசுக்கப்படுறிய, இதை பற்றி கமெண்ட்டே சொல்ல மாட்டேங்கிட்ட அடபோங்க சார், எனக்கு தான் தமிழ் தெரியாதே, நான் என்ன தமிழ் பிடிக்க முடியும், அதுக்காக சண்டை போட முடியும், நடிக இதெல்லாம் கண்டுகாயம் விடுங்க அப்படின்னு என்று பத்திரிகையாளரிடமே சொன்னவர் ஓவியா. அது மட்டும் இல்லை, ஒரு இஸ்லாமிய தயாரிப்பாளர், வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கும், அவர் முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்த அன்றே வடபழனியில் உள்ள ஆஸ்பத்திரி பக்கத்தில் உள்ள விடுதியில் ஊக்க மாத்திரை போட்டுக்கொண்டு ஒரே டண்டனக்காக தான், டணக்கணக்கா டன 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 டன. அதுக்கப்புறம் என்னடா இது, 4 மணி நேரம் ஆகினோடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரே பிரச்சனையாகி அதுவும் பத்திரிகைகளில் வந்தது. அதுக்கப்புறம் சமாதானமாயிட்டாங்க. எப்போவுமே போலீஸில் இந்த மாதிரி விஷயத்தில் கமுக்கமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் சமாதானமாகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து சமாளிடுவாங்க. அந்த மாதிரியானவர் ஓவியா. இப்போது படப்பிடிப்பு இல்லை என்று சொன்னாலும் பப்புக்கு போகிறது, மகாபலிபுரம் போகிறது, இதெல்லாம் தொழிலாக வைத்து கொண்டிருக்கார் ஓவியா. ஆனால் நான் எங்கே போனால் உனக்கு என்னடா, ஏன் அங்கங்கே வந்து வெளிச்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, இப்படி சொல்பவரும் ஓவியா தான். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. உன் இஷ்டத்துக்கு போமா, நாங்கள் ஏன் கட்டுக்க போகிறோம், போ போ நல்லா போ. படத்து பேர் 90 ml. அந்த படத்தில் சிலம்பரசனுக்கு முத்தம் கொடுத்து பரபரப்பு ஏற்படுத்தினார் ஓவியா. அதுலேயும் பெருசாக கேரக்டர் தமாதுண்டு கேரக்டர். ஆனால் தன்னை பற்றி பரபரப்பாக செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக சிம்புவுக்கு முத்தம் கொடுத்து பரபரப்பு ஏற்படுத்தினார் ஓவியா. இந்த மாதிரி என்னை பற்றி எதுவும் இடாமல் எழுதாமல் இருந்துடாதீங்க, எழுதிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் ஃபீல்டில் இருக்கிறது அர்த்தம் என்றும் சொல்லுவார் ஓவியா. மெரினா படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஏதோ ஜோடியாக நடித்தார். இந்த தொடர்பை வச்சுக்கிட்டு இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்கிற 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற சிவகார்த்திகேயன்கிட்ட போய் எனக்கு வந்து தினசரி வாய்ப்பு கொடு, நைட்டில் ஃபோன் பண்ணி வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடு, நான் தானே ஒன்று முதல் படத்தில் ஜோடியாக நடித்தேன்னு கேட்டிருக்காரு. அவர் இந்த ஓவியா தொந்தரவு தாங்காமையே ராத்திரி ஃபோனை அணைச்சி வச்சிடுறாரு. இல்லைன்னா ஓவியாட்டிருந்து ஃபோன் வந்து ட்ரூ காலரில் தெரிஞ்ச உடனே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் சிவகார்த்திகேயன். அந்த அளவுக்கு தொந்தரவின் உச்சம் ஓவியா. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும், வாழ்க வளமுடன்.